அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பெயர்ச்சி. எல்லாரும் ஒரு ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி. 12 ராசி அன்பர்களும் இது ஒரு நன்மை நடக்குமா, ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்னா இந்த குரு பெயர்ச்சி வரட்டும் அப்படின்னு தான் ஒரு பேச்சு வரும். அப்போ அந்த எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி 13/11/2021 நவம்பர் 13 அன்னைக்கு குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது. இது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக அன்பு நேயர்களே, நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க. நிச்சயமாக அப்போ தான் இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள், இன்னும் கூட வாழ்க்கைக்கு தேவையான ரெமிடிஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூவாக அது கிடச்சிக்கிட்டு இருக்கும். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த குரு பெயர்ச்சிக்காக குரு பெயர்ச்சி பிராயச்சித்த பரிகார ஹோமம். 12 ராசி அன்பர்களையும் ஒன்று திரட்டி நவம்பர் 14 குரு பெயர்ச்சி விழா முன்னிட்டு 12 ராசி அன்பர்களுக்கும் அவங்களுடைய தொழிலுக்காக, பிஸ்னஸ்க்காக, அல்லது அவங்களுடைய ஜாப், அவங்க குடும்பம் நேச்சர் சம்பந்தப்பட்டது, குடும்ப கஷ்டங்கள், கணவன் மனைவி ஒற்றுமை, திருமண யோகங்கள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்கு, இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்காக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் விலக வேண்டும் என்பதற்காக 12 ராசி அன்பர்களுக்கும் குரு பெயர்ச்சி யாகம் நடைபெறுகிறது. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி இணையர்கள் இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணி அதுக்கான பரிகாரங்கள், அதுக்கான பிராயச்சித்தங்கள் நீங்கள் செய்து கொள்ளலாம். அதே போல் அதுக்கான யந்திரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் உங்கள் ராசிக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நீங்கள் கேட்டு கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து புக் பண்ணிக்கலாம் என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே, குரு பெயர்ச்சி ராசி பலன்களை காண்போமாக. அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பெயர்ச்சி. குரு பெயர்ச்சி தனுசு ராசியை பொறுத்தவரையில் அதிகமான முயற்சி என்று தான் சொல்ல வேண்டும். இது நாள் வரையில் உங்கள் ராசிக்கு 2 இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் ராசிக்கு 3 இடம் என்று சொல்லக்கூடிய கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார். பொதுவாக 2 குரு இருந்தால் பணவரவு அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த தனுசு ராசிக்கு உண்மையிலேயே லாஸ்ட் ஒரு 1 இயராக பணவரவு இருந்ததா அப்படின்னு கேட்டால் 50% இருந்திருக்கும். 50% அது இல்லாமல் போயிருக்கும். ஏன் சாமி எங்களுக்கு அப்படி அமைஞ்சது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, குருவுடைய வக்ரம் கிட்டத்தட்ட 1-6 காலம், ஏப்ரல் 5 அக்டோபர் 10 வரல, ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர், கிட்டத்தட்ட 7 குரு பகவானால் தனுசு ராசிக்கு சிறப்பான நற்பலன்களை, சுப பலன்களை தர முடியவில்லை என்பதுதான் உண்மை. அப்போது பேருக்கு தான் 2 இருந்தார் குருவை தவிர உங்களுக்கு நல்ல பலன்களை, தனவரவை, பணவரவை கொடுத்தாரா அப்படின்னு கேட்டாக்கா, 20% தனுசு ராசி அன்பர்களுக்கு தான், 20% தனுசு ராசி அன்பர்களுக்கு தான் அந்த சுப பலன்களை கொடுத்தார். மீதி 80% தனுசு ராசி அன்பர்கள் போராடி கொண்டிருந்தார்கள் என்பதுதான் உண்மை. சரி சாமி, அது போகட்டும், இப்போ சொல்லுங்க, குரு பெயர்ச்சி நவம்பர் 13/2021 நவம்பர் லாஸ்ட் வரலும் 1 காலம், இந்த குரு பெயர்ச்சி தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் என்று சொன்னால், 3 என்று சொல்லக்கூடிய முயற்சிங்கிற ஸ்தானத்தில் கொண்டு போய் அமைகிறார். அதுவும் 3 குடையவன் சனி பகவானுடைய வீட்டில் போயிட்டு அவர் உட்காராரு. பொதுவாக 3 என்று சொன்னாலே தனுசு ராசி அன்பர்களே, குரு பகவான் 3 உட்கார்றதுனால ராகு 3 உட்கார்ந்தா அதுக்கு வேற மாதிரியான பலன்கள் அமையும். ஒரு கிரகம், எந்த கிரகம் 3 போதோ அதுக்கு ஏற்றாற்போல பலன்கள் மாறுபடும். அப்போ சுப பலன்களை தரக்கூடிய, நற்பலன்களை தரக்கூடிய, நற்குணங்களை உடைய குரு பகவான் 3 போயிட்டு உட்கார்ந்துருக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய முயற்சிகள் அதிகரிக்கும். சரி சாமி, எனக்கு எப்பவுமே நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன், முயற்சி பண்ணாமல என்னுடைய முயற்சி வெற்றி பெறுமா, என்னுடைய முயற்சி சக்சஸ் ஆகுமா, சக்சஸ் ஆனாலும் அதில் அதுலேருந்து லாபம் கிடைக்குமா, வருமானம் வருமா, பணங்காசு வருமா, உழைக்க முடியுமா, அதுதான் தனுசு ராசி அன்பர்களுடைய கேள்வியாக உள்ளது. சரி, தொழில்துறை எப்படி சாமி இருக்கும், வருமானங்கள் எப்படி சாமி இருக்கும், வருமானத்தை பற்றி சொல்லுங்கள். வருமானத்தை பொறுத்தவரையிலே, தொழில்துறையை பொறுத்தவரையிலே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், வருமானங்கள் அதிகரிக்கும்.
உங்களுடைய பிசினஸ் நல்ல முறையில் சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதிகம் உண்டு. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும், டெய்லி பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு இருந்து வரக்கூடிய அந்த பிசினஸ் டல்லாக இருக்கிறதோ அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சான்சஸ் மிஸ் ஆகிறதோ, உங்களுக்கு வரக்கூடிய ஆர்டர்ஸ் மிஸ் பண்ணுறதோ, அந்த மாதிரியெல்லாம் இனிமே இருக்காது. ஸோ உங்களுக்கான ஆர்டர்ஸ் நிறையவே வந்து சேரும். உங்களுடைய தொழில் நல்ல முறையில் வளர்ச்சி அடையும். உங்களுக்கு லாபம் கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களே. உங்களுடைய லாபம் அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும், ரொட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுடைய ரொட்டேஷன் நல்ல முறையில் இருக்கும், டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது தனுசு ராசிக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அது பேங்க் லோன் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இடம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், வட்டி இன்ட்ரெஸ்ட் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், அதே போல் வம்பு வழக்குகள், சொத்து சம்மந்தப்பட்டது, அது சேம் லோன் சம்மந்தப்பட்டது, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது, ஃபேமிலி சம்மந்தப்பட்டது. அப்போ வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால், கடன் சுமைகள் இருக்குமே ஆனால், நிச்சயமாக அந்த வம்பு வழக்குகள், கடன் சுமைகள் இதெல்லாம் இந்த வருஷத்தில் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கோ அல்லது செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கோ அல்லது உங்களுக்கு ஃபேவரபுளான தீர்ப்புகள் வருவதற்கோ அதிக அதிக வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசி அன்பர்களே, அப்போ வெற்றியை தரக்கூடிய ஒரு அற்புதமான பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி அமைகிறது. பொதுவாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் தனுசு ராசி அன்பர்களே. அப்போ தனுசு ராசி அன்பர்கள் இந்த குரு பெயர்ச்சி கட்டாயம் இந்த பிராயச்சித்த பரிகார ஹோமம் செய்து கொள்ள வேண்டும், அந்த பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்ம 11 தொடக்கத்தில் நாம் சொல்லியிருக்கோம். மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சிங்கிற ஸ்தானத்துக்கு தனுசு ராசிக்கு குரு பகவான் போர், அதுவும் உங்களுடைய ராசிநாதன் அமைகின்ற காரணத்தினாலே, அந்த ராசிநாதன் நிச்சயம் உங்களுக்கு மற்ற ராசிக்கு பலன் தருவதை விட தன்னோட ராசிக்கு பலனை தர வேண்டும் என்ற எண்ணம் அவரிடத்தில் அதிகமானதாக இருக்கும். அப்போ அந்த குரு பகவானை நீங்கள் அந்த குரு பெயர்ச்சி காலத்திலே பரிகார ஹோமத்தில் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்து கொள்வீர்களே ஆனால் அந்த குருவுடைய கருணை உங்களுக்கு எளிமையாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்களே. சரி, குடும்பம் எப்படி இருக்கும்? குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையில் தனுசு ராசி அன்பர்களே சிறப்பானதாகவே இருக்கும். இரண்டுக்கும் நாலுக்கும் உடையவன் நல்ல முறையில் அமைகிறார். இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய சனியுடைய வீடு மகரம், நாலாம் வீடாக சொல்ல அமையக்கூடிய உங்களுடைய ராஜநாதன் குருவுடைய வீடு. இந்த இரண்டுமே, இரண்டு கிரகங்களும் அடுத்தடுத்த கிரகங்களில் 2-12 அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே குடும்பஸ்தானத்தில் அதிக கவனம் தேவை. அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை, சின்ன சின்ன வம்பு வழக்கு, சின்ன சின்ன சண்டை சச்சரவு, சின்ன சின்ன சண்டை சச்சரவு தான் மனக்கசப்புகளை ஏற்படுத்தி ஒரு பிரிவை ஏற்படுத்தும். அதனால இந்த குடும்பம்னு வரும்போது உறவு முறைகளில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் தனுசு ராசி அன்பர்களே. கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் கவனமாக எச்சரிக்கை தேவை. விட்டு கொடுத்து செல்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல திருமண யோகம், திருமண யோகத்தை பொறுத்தவரையிலே தனுசு ராசி அன்பர்களே, இந்த நவம்பர் மாதத்திலிருந்து உங்களுக்கு திருமண காலம் தொடங்குகிறது. தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளிப்போன திருமணங்கள், மறுமணம், இரண்டாவது திருமணங்கள், ஸோ இவை எல்லாமே இந்த நவம்பர் மாதத்திலேருந்து கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. அதே போல் குழந்தை பாக்கியம், நிச்சயமாக தனுசு ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சியில் குழந்தை பாக்கியம் சிறப்பானதாக அமைகிறது. குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் நாம் சொன்னதைப் போல குரு பெயர்ச்சி ஹோமம், குரு பெயர்ச்சி பரிகார பிராயச்சித்த ஹோமம் 12 ராசி அன்பர்களுக்காகவும் நவம்பர் மாதம் 14 தேதி நடைபெறுகிறது. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நம்மளுடைய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் இந்த பிராயச்சித்த பரிகார ஹோமத்தில் கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரம், ராசி, என்ன இதற்கான பிரார்த்தனை, உங்கள் கம்பெனிக்காக பண்ணுறீங்களா, உங்கள் ஜாபுக்காக பண்ணுறீங்களா, இல்லை உங்களுடைய ரிலேஷனுக்காக பண்ணுறீங்களா, இல்லை உங்களுடைய ஃபேமிலிக்காக பண்ணுறீங்களா, அல்லது உங்களுடைய ஸ்ட்ரகிளிங், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளுக்காக, வம்பு வழக்குகள், இந்த மாதிரியான விஷயங்களுக்காக, திருமண யோகம், குழந்தை பாக்கியம், எதுக்காக நீங்கள் இந்த ஹோமத்தில் கலந்துக்கிறீங்க என்ற விவரங்களை பதிவு செய்து இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய கருணை நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு தர வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு
மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.